கவின் ரயில்வேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆரில் கூவத்தூர்லேருந்து உள்ள ஒரு 6 கிலோமீட்டர் ஆப்போசிட் டு பீச் வந்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் வந்து ரீச் ஆகல. இந்த வில்லேஜில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்துருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆன் வில்லேஜ்லேயே இருக்குது, பஸ் ரூட்டும் கூட பஸ் போகக்கூடிய ரோட்லேயே இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, சரௌண்டிங் ஃபுல்லாக பக்கத்து பக்கத்தில் வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. எப்பயுமே ஆள் நடமாட்டம் இருக்கும், எந்த ஒரு திருட்டு பயம் அந்த மாதிரி இருக்கிறது. ப்யூர் வில்லேஜ், எப்பயுமே ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, நல்ல வந்து ஒரு காமான ஒரு ஏரியாவில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து நீங்கள் ஃபார்ம் ஹவுஸு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட குழந்தைங்க வந்து ஒரு நாள் இதை பார்த்துட்டு போனாங்கன்னா போதும், அடுத்த நாள் நான் இங்கே தான் வரணும்னு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்தளவுக்கு உள்ளே நல்லா பண்ணியிருப்பாங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும். நம்ம என்னென்ன இருக்குன்றது உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் வியூ, இந்த வில்லேஜ் எப்படி இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்குது, சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்றத ஒரு ட்ரோன் வியூ நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். ட்ரோன் வியூ பார்த்துருப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்தில் என்னென்ன இருக்குன்றது நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி 35 அடி ஃப்ரண்டேஜ். 35 அடி ஃப்ரண்டேஜ். இந்த லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் 400 அடி உள்ளே போகும், 400 ஃபீட் உள்ளே. அதே அந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 100 அடிக்கு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் 60 அடியாக பெருசாகும். நான் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் அப்படி இருக்கு. சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே காமன் போட்டிருக்காங்க. இந்த பெரிய கேட் வந்து கார் பார்க்கிங், உள்ளே வந்து ஒரு 3 to 4 கார் பார்க்கிங் நிறுத்தலாம். உள்ளவே கார் நிறுத்திக்கலாம் தாராளமாக, ரோட்டில் நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது, உள்ளே நிறுத்திக்கலாம். நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் ஓல்டு வீடு வரும். அவர் இப்போ ரீசெண்டாக வாங்கி இந்த வீட்டை வந்து ரினோவேட் பண்ணியிருக்காங்க. நல்லா புதுசாக வந்து ரினோவேட் நிறைய ஒர்க்குகள் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம். நிறைய வந்து லேடிஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும். லேடிஸ்க்கு ஏன் அப்படின்னா கார்டனிங்கே நிறைய இடம் இருக்குது. உள்ளே வந்து பூச்செடிகள் அது நிறையா வச்சுருக்காங்க.
பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே என்ட்ரானோடனே பாருங்கள் கார்டனிங் ஏரியா. லேடிஸுங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். வீட்டு வாசல்லே மரங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செடி இருக்குது இங்கே, கூட தண்ணி கூடவும் இருக்குது பக்கத்தில். மூணு போர் போட்டிருக்காங்க, அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரோஜா செடி பாருங்கள், லேடிஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டெய்லி பார்ப்பாங்க பூ பூத்துருக்கா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் பூவும் பூத்துருக்கு, பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் பூ, ரோஸ் பூவும் வந்து உங்களுக்கு பூத்துருக்கு, நல்லாவே இருக்குது செடி. இது பாருங்கள் ரோஸ் பூ பூத்துருக்கு, ஒன்று மொட்டு, இன்னொன்று ரோஸ் பூத்துருக்கு, இங்கேயும் ஒரு ரோஸ் வந்து பூத்துருக்கு. நிறைய வந்து செடி நல்ல பெரிய செடி, நல்லா மரம் போல் ஹைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது, ஏதாவது நீங்கள் வந்து செடிகள் வைக்கிறதுக்கு இங்கேயும் இருக்குது. மல்லி செடி, இது மாதிரி ஜாதி முல்லை எல்லாமே வச்சுக்கலாம், நிறைய செடிகள் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குது. இங்கேயும் வந்து இந்த ஜாதி மல்லி முல்லை வச்சுருக்காங்க, தேவையான பூச்செடிகள் எல்லாமே இங்கே இருக்குது, வீட்டில் இருக்குது. அதனால் லேடிஸுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நிறைய பூத்து குலுங்கக்கூடிய செடிகள் நிறையா இருக்குது. இதில் இந்த சாமிக்கு படைக்கலாம் அந்த செடி, இதுவும் வந்து இருக்குது. செடிகள் வந்து நிறையா இருக்குது வீட்டில். அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்காங்க, இது திறந்தீங்கன்னா கார் பார்க்கிங், ஃபுல்லாக கார் பார்க்கிங், நீட்டாக கார் நிறுத்திக்கலாம். நீங்கள் நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூணு பெட்ரூம் வீடு, முன்னாடி வந்து கார்டனிங்க்கு கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்குது, உள்ளே போகலாம். இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் வீடு, உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரான உடனே 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க, சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபேன் கொடுத்துருக்காங்க, நல்ல சேஃப்டி கதவு. இங்கே வந்து ஜன்னல், பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க, டபுள் டோர் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கதவு, மெயின் டோர், மெயின் டோர் என்ட்ரன்ஸ், உள்ளே போகலாம். உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஹாலு, ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான். ஏதாவது திங்ஸ் அவங்க எடுக்கணும் அப்படின்னா எடுத்துருவாங்க, சில திங்ஸ் எடுப்பாங்க, அது என்னென்னன்றதை சொல்லிவிடுவாங்க அவங்க. இங்கே ஒரு ஷோபா இருக்குது, இங்கே ஒரு மர ஷோபா கொடுத்துருக்காங்க டேபிளில், அங்கே வந்து ஷோபா, கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். இங்கே டிவி யூனிட் இருக்குது, லைட்டும் பாருங்கள் மேலே, மேலே பாருங்கள் லைட் நல்லா பண்ணியிருக்காங்க லைட்டு. நல்லா வந்து ஒரு பெரிய ஹால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம், இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம், ரெண்டு பெட்ரூம்ல அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது, பெட்ரூமு. ஏசி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கவனம் பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டதுக்கப்புறம் நல்லாவே வந்து ஸ்பேஸ் இருக்குது, நல்லா ஸ்பேஸ் இருக்குது. மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லாப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஏசி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் பக்கத்தில், இதுலேயும் பாருங்கள் பெட்டு, பெட்டுக்கு அப்புறம் நல்லா வந்து ஸ்பேஸ் வந்துருக்கு, ஒரிஜினல் கொடுத்துருக்காங்க, ஏசி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பக்கத்தில் வந்து ஸ்லாப் இருக்குது, இங்கேயும் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. கேப் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் நீங்கள் வார்ட்ரோப் எதாவது வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், கபோர்ட்ஸ் அதை தேவையில்லை. இவ்வளோ இதில் வந்து ஃபார்ம் ஹவுஸில் இது மட்டும் போதும் வந்து தங்குறதுக்கு தானும்போது இதுவே போதுமான ஒன்றா இருக்கும். ஓகே, வெளியே வந்துட்டோம். இது ஹால், ரெண்டு பெட்ரூம் பார்த்தோம், மூணாவது பெட்ரூம் பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜ் வச்சுக்க தனியாக வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதுவும் அது மாதிரி தான். கட்டில் போட்டதுக்கப்புறம் ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேசியஸாக கட்டிருக்காங்க, நல்ல ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது, நல்லா படிக்கிறதுக்கு கீழே கட்டியிருக்காங்க டாய்லெட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஹீட்டரும் வச்சுருக்காங்க கைசர், இங்கே வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க.
நல்ல பாத்ரூம் வந்து நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. இந்த ஒரு பெட்ரூமில் மட்டும்தான் பாத்ரூம் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இது டைனிங், டைனிங் நல்லா ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க, நல்லா டைனிங். அதுக்கப்புறம் இங்கேயும் ஸ்டோரேஜ் நிறையா கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு வாஷ்பேஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மேலே ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு. இங்கே 2 ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, ஒரு வாஷிங் மிஷின். இங்கே வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்குறாங்க, வாரத்துக்கு வந்து தங்கும்போது 8000 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க, 8000 ருபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இங்கே இங்கேயும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. இங்கே ஒரு பாருங்கள் பின்னாடி வராண்டா பேக்ரவுண்டு, பின்னாடி வந்துட்டு கார்டனிங்க்கு போகிறது இடம் இருக்குது, அதுக்கு சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே கிச்சன், கிச்சன் மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறையா வந்து நான்வெஜ் செய்வாங்க, இப்போ அவுட்டரில் வந்து தங்குற எல்லாருமே நான்வெஜ் செய்வாங்க, அதனால் வந்து நான்வெஜ் செய்கிறதுக்காக அவுட்டரில் கொஞ்சம் கேப் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்டவ்லாம் வச்சுருக்காங்க ஆல்ரெடி. மேலே வந்து ஷீட் தான் போட்டிருக்காங்க, ஷீட் போட்டு தான் கிச்சனை மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இது கேட்டு, நம்ம மொட்டை மாடியும் பார்த்துட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், பார்த்துட்டு அப்புறம் ஸ்விம்மிங் ஃபூல் எல்லாமே போகலாம். மேலே வந்து பாருங்கள் பக்கத்து வீடு வில்லேஜ் எப்படி இருக்குன்றது நல்லா தெரியும், எங்களே டோர்ல பார்த்துருப்பீங்க. பட் இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா, எப்படி இருக்கு பாருங்கள் கார் பார்க்கிங் ஏரியா நல்லா இங்கேருந்து பார்த்து தெரியும், ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கிறது எல்லாமே தெரியும். மாடி மேலே இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் வச்சு பண்ணியிருக்காங்க, வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் வாட்டர் டேங்க் மேலே சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு படிக்கட்டு இறங்கி கீழே வராண்டாக்கு போகலாம், பூ பறிக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள் படிக்கட்டு வச்சுருக்காங்க, கீழே இறங்கி வந்து ரோட் சைடு வியூ, ஈவினிங்கில் நீங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்து நிற்கலாம். வில்லேஜ் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி லேடிஸ்லாம் பாருங்கள், இந்த வீட்டுலேருந்து அந்த வீட்டுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏதாவது செஞ்சுருப்பாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்தளவுக்கு பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும். அங்கே ஜாதி மல்லி இருக்குது, ஜாதி மல்லிப்பூ, ரோஸ் இங்கே பாருங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு இங்கே ரெண்டு மேலே பூத்துருக்கு தெரியல நமக்கு, ரோஸ் பாருங்கள் ரெண்டு இது வந்து பூத்துருக்கு. இங்கே வந்து பார்க்கும்போது கீழே 2 தெரிஞ்சுது, மேலே 2 இருக்குது. இப்போ நம்ம வந்து பின்னாடி போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, ஸ்விம்மிங் ஃபூல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நல்ல மரங்கள் நிறையா வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இந்த இடம் தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கான இடத்துக்கு போக போகிறோம். குழந்தைங்க வந்து பார்க்கில் விளையாடுற மாதிரி இருக்கும். மூணு வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே குழந்தைங்க இருக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து ரெண்டுமே டாய்லெட் பண்ணியிருக்காங்க, இது ஒரு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப்பு, இந்த இந்தியன் டைப், இந்தியன் டைப் அண்டு வெஸ்டர்ன் டைப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வாஷ்பேஷன், மார்னிங்கில் வந்துட்டு ப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா வந்து க்ரீனரியாக இருக்கும் ஏரியா. பப்ளி மரம் இருக்குது, இங்கே முருங்கை மரம் இருந்திருக்கு, வெட்டியிருக்காங்க, செடிகள்லாம் சுற்றி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தா தெரியும் நிறையா செடிகள் வச்சுருக்காங்க, நிறைய செடிகள். இங்கேயும் கேப் போட்டு வச்சுருக்காங்க, இங்கேயும் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா பைப்பில் நிறைய பண்ணியிருக்காங்க, 3 போர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க, 3 போர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இந்த செடியெலாம் நல்லா மாநில பூத்து குலுங்கும்போது பார்த்திங்கன்னா செடியாக ரெட் கலரில் இருக்கும், அந்தளவுக்கு நிறைய பூ பூத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சுண்டைக்காய், வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லேருந்து இயற்கை முறையெல்லாம் நீங்களே இங்கே போட்டுக்கலாம். பப்ளி செடியும் இருக்குது நிறையா, பப்ளி வந்து இங்கே காய் காய்ச்சிருக்கு. கீழே கொய்யா செடி தான் போட்டிருக்காங்க, கொய்யா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து சீத்தாப்பழம் இப்போ தான் செடியாக இருக்குது. இது வந்து பப்ளி பாருங்கள், நம்ம ஊர்லாம் வாங்கினா 1 கிலோ 40 ரூபா 50 ரூபான்னு இங்கே இயற்கையாகவே பறித்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து மரங்கள் நிறையா இருக்குது பக்கத்தில், அத்தி மரம் பக்கத்து வீட்டில் இருக்குது, வெத்தலை கோடியும் இருக்குது. இதில் பாருங்கள் இந்த மரம், இது நல்லா பூத்து குலுங்கிச்சுனா நல்லாயிருக்கும். கட் பண்ணி விட்டுருக்காங்க இப்போதைக்கு, செடிகள் பூத்து பூ பூத்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாழை மரம் ஃபுல்லாகவே வாழைக்காய் காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் மா, மா வந்து பூ வைக்கிறது பாருங்கள், இப்போ தான் பூ ஸ்டார்ட் ஆகுது. இதில் கரெக்டாக ஏப்ரல் மேலே நல்லா காய் காய்க்கும். இந்த இடம் தான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச இடம், ஊஞ்சல். இங்கே 2 பேர் விளையாடுறது இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது அடுத்தது ஊஞ்சல் இருக்குது, லேடிஸ்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல, குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அந்த இந்த ஏரியா. அடுத்தது இங்கே வந்து இந்த குழந்தைங்க சர்க்காம்பரம் விட்டுறதுன்னு சொல்லுவாங்க, சறுக்கு விளையாட்டு, சறுக்கு விளையாட்டு இதுவும் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க,
எல்லாமே இருக்குங்க. சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. குழந்தைங்க விளையாடும் நீங்கள் மொபைல்லே பார்த்துக்கலாம், சிசிடிவி கேமரா சுற்றி இருக்குது, குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம். லைட், நைட்டுக்காக லைட் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் லைட்டு, சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் லைட் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் ஃபுல், ஸ்விம்மிங் ஃபுல் குழந்தைங்களுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக இருக்குது. இங்கே வந்து சிட் அவுட்டுக்கு வீட்டில் ஸ்டோன்லேயே பண்ணியிருக்காங்க, ஸ்டோன்லேயே ஒரு டேபிள் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே ஈவினிங்கில் நீங்கள் உட்காந்து குழந்தைங்க விளையாடுறத ரசித்து பார்த்துட்ருக்கலாம். செம்பருத்தி செடி இருக்குது, துளசி, எல்லா செடிகளும் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம். இதுவும் ஒரு சிட் அவுட் ஏரியா. இங்கே தான் அந்த செம்பருத்தி செடி இருக்குது, செம்பருத்தி பூ பூத்துருக்கு. இன்னும் நிறையா செடிகள் வைக்கிறது இடம் இருக்குது. இங்கே வந்து சாமந்தி பூ வச்சுருக்காங்க, இதை தான் நான் லேடிஸ்க்கு பிடிக்கும்னு சொன்னது. துளசிலேருந்து சாமந்திலேருந்து எல்லாமே இருக்குது, எல்லா செடியும் சேர்ந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ண நல்லா இருக்கும். ஸ்விம்மிங் ஃபுல்லு, ஸ்விம்மிங் ஃபுல் மெயின்டைன் பண்ணல, இப்போது விற்க போகிறதெல்லாம் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணல. ஆடு கோழி இதெல்லாம் வளர்த்துருக்காங்க. நீங்களும் வந்து அது மாதிரி பெட்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு சூட்டபுளான ஒரு இடம், பெட்ஸ் வளர்க்கலாம், கோழி குருவி கிளிகள் எல்லாமே வளர்க்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஏரியா இருக்குது, ஸ்விம்மிங் ஃபுல் ஃபில்டர் சரி. இங்கே வந்து லவ் பேர்ட்ஸ்லாம் வளர்த்துருக்காங்க, அதுக்கு வந்து கூண்டு இருக்குது, நீங்களும் அதை வளர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, ஸ்விம்மிங் ஃபுல்லில் குளிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு பாத்ரூம் அண்ட் டாய்லெட். இது பக்கத்தில் தான் கோழி பண்ணை, கோழி ஆடுலாம் இதில் வளர்த்துருக்காங்க, கோழி பண்ணை ஆட்டு பண்ணை. தென்னை மரம் உள்ளே இருக்குது, வாழை மரம், அதுவும் கோழி பண்ணை தான் உள்ளே. நான் ரொம்ப கிட்ட போய் பார்க்கல, எனக்கு க்ளீன் பண்ணாமல் இருக்கிறேன் கிட்ட போல். இது கூரையில் தான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எடுத்துகிட்டு ஷீட்லேயும் பண்ணலாம், இன்னும் ஹைட் ஏற்றி ஷீட் போட்டுட்டு நீங்களும் ரொம்ப நல்லாவே பண்ணலாம். உள்ளே எல்லாமே திங்ஸ் அப்படியே இருக்குது, கோழி பண்ணை திங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது, நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. கீழே சிமெண்ட்லாம் போட்டு மேலே மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே என்ன வேணாலும் பெட்ஸ் வளர்த்துக்கலாம், ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்க்கலாம். இன்னும் நீட்டாக இந்த பக்கம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண நல்லாயிருக்கும். பைப்லைன் பாருங்கள், இது வரைக்கும் பைப்லைன் போகுது, ஃபுல்லாக பைப்லைன் தான். அதுக்கப்புறம் தென்னை மரம் தான் கொடுத்துருக்கேன், தென்னை மரம், கொய்யா மரம், மாமரம் இருக்குது, உள்ளவே நாவல் மரமும் இருக்குது. உள்ளே நான் போகல, அதுக்கப்புறம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, பில்லுலாம் முளைஞ்சிருக்கு, அதனால் போகல. எலுமிச்சை சாத்துக்குடி எல்லா மரமும் வச்சுருக்காங்க, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லை. அதில் கொய்யா காயே காய்ச்சிருக்கு, நல்லாயிருக்கு. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கொய்யா நல்லா காய காய்ச்சிருக்கு. அதில் ஃபுல்லாக பவுண்ட்ரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு பவுண்ட்ரி ஃபுல்லாகவே காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ட்ரோன் வியூ நாங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து வில்லேஜ் அட்மாஸ்பியர் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படி வந்து 1 crore 5 lakh ப்ரைஸு, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது, நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம், டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இளநீர் இருக்குது, நிறைய மரங்கள் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, தேவைப்படுறது வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை, என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் எங்களை கண்டக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தொடர்ந்து எங்களோட சேனலை பார்த்துருவாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புகிறேன். தேங்க்யூ.